எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் விடோ பார்ட் டூ அப்டேட்டுக்கான ஒரு ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளேவும் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து எந்த யூனிஃபார்ம் வந்து பெஸ்ட்டாக இருக்க போகுது, எந்த யூனிஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து நம்ம வந்து முழுசாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் சில பல கேம் பிளேஸும் வந்து உங்களுக்காக நான் வந்து காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலனாவை வந்து பார்த்துருவோம். எலனாவை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன் இது மாதிரி எனக்கு வந்து இந்த பிளாக் ஸ்கூட் தான் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, இந்த ஒயிட் சூட் வந்து எனக்கு வந்து லுக் வைஸாக வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பட் இந்த புது யூனிஃபார்ம் எப்படி இருக்குது, இந்த சினர்ஜி யூனிஃபார்ம் வந்து எப்படி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒயிட் சூட் அதாவது ஸ்னோ சூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலனா பெலா வந்து பார்த்திங்கன்னா பிவிபியில் ஒரு ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வந்து மாற்றிருந்துச்சு. நான் வந்து சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் இது மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிற இந்த பிளாக் சூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிவிஇயில் வந்து வெயிட்டேஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிவிஇயில் நல்லாவே வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்ம் போனஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்க்ரீசிங் செயின் ஹிட் டேமேஜ் 30% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயின் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிவிஇயில் நல்லாவே வந்து உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிஃபார்மில் இந்த போனஸ் வந்து கொடுத்தது மூலமாக இவங்களுக்கு வந்து பிவிஇயில் நல்லாவே வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் அதே நேரத்தில் இந்த ஒயிட் சூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இக்னோர் டார்கெட் டாஜ் ரேட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிபிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச் நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க முடியல. அந்த பேச் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் போனஸில் 15% இக்னோர் டாஜ் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15% இக்னோர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டிங்கில் பக்கா இல்லை இவங்க வந்து அந்த பேட்ச் நோட்ஸ்லேருந்து மாற்றி வந்து கொடுத்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. லெட்ஸ் சீ, இதை வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பேட்ச் அப்டேட் மாதிரி கொடுத்து இது வந்து சரி பண்ணாலும் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் பிவிஇயில் நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் சூட் வச்சு விளாண்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிவிபியில் ரொம்ப ஒரு ஜீரோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலனா பெலை வந்து மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்னோ சூட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிவிபியில் நல்லா வெயிட்டேஜ் கொடுத்தும் பிவிஇயில் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் வந்து இருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பிவிஇக்கே வந்து வெயிட்டேஜ் கொடுத்துட்டு பிவிபிக்கான அந்த ஸ்டாட்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் பிவிஇயில் நான் வந்து எலனா வச்சு விளாடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்குங்க. இல்லை எனக்கு வந்து பிவிபியில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எலனாவோட ஸ்னோ ஷூட்டை வந்து வாங்குங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்துட்டு சரி நம்ம இந்த ஸ்னோ ஷூட் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். பட் எனக்கு வந்து லுக் வைஸாக வந்து இது பிடிக்கலனாலும் கூட ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்மாக இருக்குது, சரி ஃபஸ்ட்டு வந்து இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நம்மளுக்கு இந்த பார்ட் டூ அப்டேட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் சூட் பற்றி உங்களுக்கு வந்து கவர் பண்ணி ஆகணும். அதனால் சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கிட்டேன். பட் லுக் வைஸாக எனக்கு இந்த யூனிஃபார்ம் தான் பிடிச்சிருக்கு. பட் எப்படியும் நான் இன்னும் ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ ஷூட்டும் வந்து வாங்கிடுவேன். வாங்கிட்டு நம்ம எல்லாம் வந்து நல்ல ஒரு லெவல் 70 அப்கிரேட் பண்ணி நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு கேம் பிளே வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்து யூனிஃபார்ம் எதுவுமே வாங்கலை, நான் ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் தான் வாங்கணும் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இந்த ஸ்னோ ஷூட் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு பிவிபியில் நல்ல ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. பிவிஇ உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிவிஇயில் வந்து உங்களுக்கு நிறைய டைத்ரி கேரக்டர்ஸ் இருக்கும், இந்த எலனாவோட நல்ல ஒரு பெட்டரான கேரக்டர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்க. அதனால் பிவிஇயில் எடுத்தோடனே வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த சூட் வந்து வாங்கிக்கோங்க. பிவிஇலையும் ஸ்னோ ஷூட் வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு யூனிஃபார்மாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு பிவிபியே வேணாம், பிவிஇ மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வந்து எலனாவோட அந்த யூனிஃபார்ம் ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. இப்போ அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குனுங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். வெல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவேக்கனிங் ஸ்கில் வரப்போகிறதான் சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அது மாதிரியான இன்ஃபர்மேஷனும் வந்து லீக் ஆகிருந்துச்சு. பட் நம்மளுக்கு அவேக்கனிங் ஸ்கில் வந்து கொடுக்கல, ஏன்னு தெரியல. ஓகே, இப்போ ஸ்கில் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எலனா பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்கில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸாகவும் கொஞ்சம் ஸ்டாட்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1st ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், 2 யூனிஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான் இருக்கும். 2வது ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான். அண்ட் தென் 3rd ஸ்கில் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா இது பிவிஇ ஸ்கில்லாக வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். ஜஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க இறங்கிடுறாங்க. பட் இதுவே வந்து நீங்கள் வந்து அந்த ஒயிட் சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்மோக்கிங் எஃபெக்ட் கொடுத்து ஒரு இன்விசிபிலிட்டியாக வந்து மாறிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிவிபிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஸ்னோ ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது பிவிபிக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருந்துச்சு. பட் பிவிஇக்கு அது தேவைப்படாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதை எடுத்திருக்காங்க. பட் அது இருந்திருந்தாலும் வந்து நல்லா இருந்திருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிவிஇக்கும் நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு விஷயமாக இருந்திருக்கும். பட் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் சரி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஃபோர்த் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான். அண்ட் தென் ஃபிஃப்த் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஐயா என்ன கருமம்னு தெரியல, ரொம்பவுமே பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்குது, கண்ணுக்கும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்னோ ஷூட்டில் அதே ஸ்கில் தான், பட் இதில் கொடுத்துருக்க அந்த ரெட் கலர் அந்த ஸ்னைப்பர் லுக் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, அது இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் விஷுவலாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கொடுத்துருக்கான். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு ஏதாச்சும் பேட்ச் நோட்ஸ் கொடுத்து இதை வந்து ரிமூவ் பண்ணணும், ஏன்னா நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் பார்க்குறதுக்கு. மற்றபடி அதே ஸ்கில் தான், ஒன்லி அந்த ஸ்னைப்பர் அந்த எய்மிங் இது மட்டும் வந்து கொடுத்து மாற்றிருக்கான், மற்றபடி அதே ஸ்கில் தான். ஓகே, பிளாக் விடோ ஸ்னோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு அப்கிரேடாக வந்து இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிளாக் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் விடோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்ம் எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து இன்க்ரீஸிங் செயின் ஹிட் டேமேஜ் 25% வந்து கொடுத்துருக்காங்க. பட் எலனா பெலாவுக்கு இப்போ இருக்க பிளாக் ஷூட்டில் 30% வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா பிளாக் விடோக்கு 5% கம்மியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயின் ஹிட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் விடோ வந்து பிவியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஸ்னோ ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் டேமேஜ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 10% ரெக்கவரி ரேட் ஆஃப் மேக்ஸ் ஹெச்பி, அதாவது உங்கள் லைஃப் வந்து ஹீல் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க 10%க்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஹீலிங் வந்து உங்களுக்கு தெரியாது, பட் ஹீலிங் இருக்குன்னா இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்பவுமே மினிமலாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிஃபார்ம் நம்மளுக்கு பிவியில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, அதே நேரத்தில் பிவிபியிலையும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டாஷாக்கு வந்து இருந்துச்சு. பட் இந்த ஸ்னோ ஷூட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிபியில் இன்னும் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒயிட் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிபியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். பிவிஇலையும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பட் இந்த பிளாக் ஷூட் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் வந்து பிளாக் ஷூட்டை வந்து மோஸ்ட்லி எல்லோரும் வாங்கியிருப்பீங்க. எங்கள்கிட்ட வந்து இப்போதைக்கு கிறிஸ்டல் இல்லையே கம்மியாக இருக்கே அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பிளாக் ஷூட்டே வந்து பார்த்திங்கன்னா பிவிபியில் நல்லா தான் இருக்காங்க, பட் அதோட இது கொஞ்சம் வந்து பெட்டர் பண்ணியிருக்காங்க பிவிபியில். பட் கிறிஸ்டல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உடனே இது வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா இதுவே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். கிறிஸ்டல் நிறையா இருக்க பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாகவே இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கியாகணும், நான் அது சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு என்னங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே மேன், ஓகே ஃபஸ்ட் ஸ்கில் வந்து பார்த்துருவோம், அதே ஸ்கில் தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அண்ட் தென் ரெண்டாவது ஸ்கில் அதே ஸ்கில் தான், ஒரு சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. அண்ட் தென் தேர்ட் ஸ்கில் பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான், ஒரு சேஞ்சும் கிடையாது. ஃபோர்த் ஸ்கில் அதுவும் அதே ஸ்கில் தான், பட் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்னோ ஷூட்டு பிளாக் ஷூட்டுக்கும் வந்து பார்த்திங்க நம்ம ஸ்னோ ஷூட்லையும் வேறு ஸ்கில்லு, நம்ம பிளாக் ஷூட்டில் வேறு ஸ்கில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம், சினர்ஜி யூனிஃபார்முக்கு அதே ஸ்கில்ல கொடுக்காம வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கலாம் நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த ஐக்கானை பார்க்குறப்போ கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கானை வந்து வேறு மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணதுனால ஸ்கில் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் வந்து தவறாக வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணியிருந்தேன். பட் அப்படி கிடையாது, அதே ஸ்கில் தான், எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபிஃப்த் ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கில் தான். ஓகே, சும்மா வந்து நம்ம வந்து இப்போ வந்து டயத்ரி ஸ்கில் எப்படி இருக்குது இந்த இதில் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம டயத்ரி ஸ்கில் வந்து இந்த ஒயிட் ஷூட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே நைஸ், உண்மையிலே டயத்ரி ஸ்கில் நல்லாவே இருக்குது, அதே ஸ்கில் தான், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ்லாம் அதே இது தான், பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல. பட் இந்த சினர்ஜி யூனிஃபார்ம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% அந்த ஆல் அட்டாக் அண்ட் ஆல் டிஃபென்ஸ் வந்து இருக்கும். அது சினர்ஜி யூனிஃபார்மாக நீங்கள் ரெண்டு யூனிஃபார்ம் அதை வாங்கினா மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் அந்த எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5% அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சினர்ஜியில் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும், அது ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5% வந்து உங்களுக்கு ஆல் அட்டாக் அண்ட் ஆல் டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவேளை ஒருவேளை நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் வந்து வாங்கினேன்னா உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்காது. பட் அதுக்காக நாங்கள் வந்து வாங்கணுங்கிறது கிடையாது, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிறிஸ்டல் நிறையா இருந்தால் வந்து வாங்கலாம். பட் கண்டிப்பாகவே இந்த ஸ்னோ ஷூட்டை நான் மஸ்ட் பை யூனிஃபார்ம்னு சொல்லுவேன். பட் உங்களுக்கு கிறிஸ்டல் இல்லாத பட்சத்தில், குறைவாக இருக்க பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எலனா பொறுத்தவரையில் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பில்ட் தான் வந்து வச்சுருக்கேன், எந்த ஒரு உருவம் வந்து எக்யூப் பண்ணல. அண்ட் தென் டைப் என்ஹான்ஸ்மெண்ட் 0, அண்ட் தென் ஐஎஸ்ஓ 8 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டேஜ் 5 தான் வந்து வச்சுருக்கேன், எதுவும் அவேக்கனிங் பண்ணல. கஸ்டம் கீர் பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா காட் பிரேக் இம்யூனிட்டி வந்து கொடுத்துருக்கேன், கிரிட்டிக்கல் டேமேஜ் கொடுத்துருக்கேன்,
ப்ராக் வந்து இல்லை, ப்ராக் இருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நான் அது வந்து அப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் தென் யூனிஃபார்ம் பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேரில் வந்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்டாட் பில்ட். இதை தான் வந்து இதை வச்சு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு கேம் பிளே வந்து காமிக்க போகிறேன். வாங்க கேம் பிளே பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எலனாவோட கேம் பிளே வந்து பார்க்க போகிறோம். ப்ராக்சிமா ஸ்டேஜ் 45 வித்தவுட் ஸ்ட்ரைக்கர்ஸ். வெறும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்டி வேணம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ஹீலிங்க்காக நான் வந்து கொடுத்துருந்தேன். மற்றபடி அவர் ஸ்ட்ரைக்கராக இருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒன்லி ஹீலிங்க்கு மட்டும் வந்து பிரயோஜனமாக இருப்பார். ஹெலனாக்கு கொஞ்சம் ஹீலிங் தேவைப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். Take a step back to see the truth around you. From a distance you can tell. Adachi. Oh no. ஓகே, நம்ம 1:31 வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஆடினேன். அதுவும் ஏன் பில்ட்டுக்கு லெவல் 60 ஹெலனா வித்தவுட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உண்மையிலேயே நல்ல ஒரு அப்கிரேட் தான் சொல்லுவேன். வேறு லெவல் அப்கிரேட் வந்து சொல்லியிருக்கேன். ஹெலனாவுக்கு கண்டிப்பாகவே இந்த யூனிஃபார்ம் பிவிஇ அதாவது வேர்ல்டு பாஸ் அல்டிமேட் ஜிபிஆர் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. உண்மையிலே வேறு லெவல் இந்த யூனிஃபார்ம் தான் சொல்லுவேன். ஓகே, அடுத்தது நம்ம வந்து பிளாக் விடோ கேம் பிளே வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி என்னோடய பில்ட் எப்படி இருக்குதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து காமிக்கிறேன். எல்லாம் விட எல்லா கீரும் 25 இருக்குது வித்தவுட் ஒரு அண்ட் தென் டைப் அனான்ஸ்மெண்ட் 1 அண்ட் தென் ISO 8 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டேஜ் 6 இருக்குது. எதுவும் அவேக்கனிங் பண்ணல. அண்ட் தென் கஸ்டம் கீர் பொறுத்தவரையில் நான் வந்து சிடிபி ஆஃப் எனர்ஜி கொடுத்துருக்கேன். யூனிஃபார்ம் பொறுத்தவரையில் நான் வந்து மித்திக் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்னோ ஷூட்டோட கேம் பிளே தான் வந்து காமிக்க போகிறேன். ஏன்னா இந்த அப்டேட்டில் நம்மளுக்கு இந்த ஸ்னோ ஷூட் தான் வந்திருக்கு. அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த இதை வச்சு மட்டும்தான் வந்து கேம் பிளே வந்து காமிக்க போகிறேன். இதை இப்போ நம்ம பிளாக் ஷூட்டு வச்சு நான் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து Tier 3 பண்ணதப்போ அதில் கேம் பிளேயில் வந்து உங்களுக்கு ரெண்டு யூனிஃபார்மோட கேம் பிளேஸும் வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வச்சு நம்ம கேம் பிளே வந்து பார்த்துருவோம், பிளாக்கோட கேம் பிளே. ஓகே, இப்போ வந்து நம்ம டைம் லைன் பேட்டில் வந்து கேம் பிளே வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஸ்னோ ஷூட்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிபி கேம் மோட் மட்டும் வந்து காமிக்கிறேன். பட் Tier 3 வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பிவிஇ பிவிபி ரெண்டு கேம் பிளேவும் கம்ப்ளீட்டாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு சின்னதாக ஒரு சாம்பிளுக்காக வந்து நான் உங்களுக்கு டைம் லைன் பேட்டில் கேம் பிளே மட்டும் வந்து காமிக்கிறேன். நம்ம இப்போ வந்து ரேங்க் 20 கூட வந்து மோதலாம். ஓகே, ரேங்க் 20 உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் தான், ஜீன் கிரே, தானோஸ் அண்ட் கொலாசஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்து பிளாக்கோட வந்து கொண்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கில்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ரெஃப்ரெஷ் ஆனோன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் விடோ வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். எடுத்தோடனே கொண்டு வந்தீங்கன்னா நம்ம பிளாக் விடோ கேலி. அப்படி எடுத்தோடனே வந்து கொண்டு வரக்கூடாது. சாவ் கேலி, போ போ போயிட்டு வா. ஒன்றுமே சாவுங்க. கோ 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 ஜீன் கேலி, கமான் 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 நட்டாஷா, கமான் come on nat, come on. Oh, you thanos 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 pay to vanga, please pay to vandrunga thanos thanos gali pannunga.
தேனோஸ் போயிட்டு வாப்பா போப்பா. ஓ தேனோஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு அப்படி, பட் என் பில்ட்டுக்கு தான் வந்து இப்படி இருக்கு கேலி. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பில்ட் பண்ணணும். ஐயோ கொலாசஸ், கொலை பண்ணிவிடுவானே கொலாசஸ், போயிட்டு வந்துருப்பா, போயிடுப்பா ப்ளீஸ்ப்பா. கேலி கேலி அவடா டேய் மா, அவ்வளோதான் கேலி கைஸ். உண்மையிலே வேறு லெவல் தான் சொல்லணும் பிளாக் விடோ. நம்ம தேனோஸ் ஜீன் கிரே வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காங்க, பட் இது வந்து மேனுவலாக தான் சொல்லணும். ஆட்டோ பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தவரையில் அதுவும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க, பட் நான் வந்து கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைப் 3 வீடியோவில் மேனுவல் அண்ட் ஆட்டோ பிளேயர் ரெண்டுத்தையும் வந்து காமிக்கிறேன். உண்மையிலே பிளாக் விடோ வேறு லெவல், ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிவிபி கேரக்டராக இருக்காங்க. அதுவும் லெவல் 70 எனக்கு, நான் இன்னும் டைப் 3 கூட வந்து பண்ணலை, இப்போவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி நண்பர்களே, நம்ம வந்து பிளாக் விடோ பார்ட் 2 அப்டேட்டில் வந்து நம்ம எலனா பெலாவோட கேம் பிளேவும் பார்த்துருக்கோம், அதே நேரத்தில் பிளாக் விடோட ஒயிட் சூட் பிவிபி கேம் பிளேவும் வந்து பார்த்துருக்கோம். உண்மையிலே இந்த ரெண்டு யூனிஃபார்ம் வேறு லெவல்னா சொல்லணும். நான் சொன்ன அந்த ரிவ்யூ, நான் சொன்ன அடிப்படையில் இந்த யூனிஃபார்ம் வந்து வாங்கலாமா வேணாமங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள், கண்டிப்பாகவே நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட சோஷியல் மீடியா பக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.